இன்றைக்கு குளியலை பற்றி பேச போகிறோம். எல்லாரும் மாமூலாக இருக்கிற குளியல் தானே அப்படி அப்படிங்கும்போது குளிர்ந்த தண்ணீராக இருந்தால் முதலில் தலைக்கு தான் இருக்கணும். சுடு தண்ணியாக இருந்தால் கால் பாதத்திலிருந்து நாம் ஊற்றணும். பண்டைய காலத்தில் வந்து அருவியிலையோ இதை குளிக்க போகும்போது முதலில் தலையைத்தான் கட்டுவார்கள். தலையில் தேய்த்து கொண்ட பிறகுதான் நதியிலேயே அந்த காலை வைப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து குடிங்க, தேய்த்து குடிங்க. அதுவும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படிங்கும்போது சோப்பு எது போட்டாலும் மேலிருந்து கீழே இறங்கணுமே ஒழிய கீழிருந்து மேலே தேய்க்காதீர்கள். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த வாரம் சனிக்கிழமை ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் குடிக்கணும். ஏன் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குளிப்பது என்றாலே தலைக்கு குளிப்பது என்றாலே எண்ணெய் தேய்ச்சி தான். இந்த எண்ணெய் வந்து யமனுடைய ஆற்றல் பெற்றது நல்ல எண்ணெய், யமனுக்கு உணர்ந்தது நல்ல எண்ணெய். இந்த நல்ல எண்ணெயை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா தேய்க்கும் தேய்ங்க. எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மிஷினில் வந்து எண்ணெயை விட்டு வாரம் ஒரு தடவை சுத்தப்படுத்தி எண்ணெயை விட்டு செய்கிறாங்களோ அது மாதிரி தான் மனிதனும் ஒரு வகை மிஷின் தான். இந்த எந்திரகத்தை நம்ம நல்லா பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படாது. இந்த எண்ணெயை இது பண்ணிக்கிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னாலே உடல் ஆரோக்கியமாகிடும். அன்றைக்கு இரவில் நல்ல தூக்கம் வரும். அதனால் அது இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சோப்பை தயவு செய்து போடாதீங்க. ஒரு கடலமாக கூட நீங்கள் போடுங்க. அது என்ன மேலே இருக்கிற அழுக்கு போகணும். நீங்கள் தண்ணீரை போட்டு கழுவும்போது உங்களுக்கு வந்துடும். ஏன் இதை வந்து நல்லா சோப் போட்டு கழுவணும்னா தோலிலிருந்து சில காற்றுங்க வெளியே வருது, உள்ளே போகுது, வெளியே வருது, தோலும் சுவாசிக்குது. இந்த அடைப்பு இந்த அழுக்கெல்லாம் இந்த அடைப்பு ஆச்சுனாலே ஸ்கின் அலர்ஜி ஆகிடும். அதுக்காகத்தான் மேலிருந்து கீழே வரையும் அந்த அழுக்குகள் நீங்கள் குடிங்க.